வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். உங்கள் ஆயாசம் நீக்கும் பாயாசம் இதோ. மனசுக்கும் உடம்புக்கும் உற்சாகம் தரும் பாயாசம் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு, அதனால் இளமையாகவும் சருமம் ஆரோக்கியமாக மினுமினுப்பாக இருக்க உதவுது இந்த பாயாசம். தெரியுமா, இந்த பாயாசத்தை ஒரு பாரம்பரியமான ஒரு அரிசியில் செஞ்சுருக்கோம். அந்த அரிசி என்ன, அதனுடைய சத்துக்கள் என்னென்ன இருக்குது, அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன, இதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் உடம்புக்கு ஏற்படுது அப்படிங்கிற எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த பாயசம் குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதனால் குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் மேம்பட செய்யுது, நல்லா சுறுசுறுப்பை கொடுக்குது. அப்புறம் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக இருக்கக்கூடியது செரிமான பிரச்சனை. இந்த செரிமான பிரச்சனையை கூட இது அழகாக தீர்த்து வைக்குது. இந்த பாரம்பரிய அரிசியில் குளூட்டன் இல்லை, அதனால் இந்த குளூட்டன் சகிப்புத்தன்மை இல்லாதவங்களுக்கு இது நல்ல ஏற்றமான ஒரு அரிசி கூட சொல்லலாம். வாங்க அது என்ன அரிசின்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுதான் இந்த தூய மல்லி அரிசி. அரிசி பார்ப்பதற்கு மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு மல்லின்னு பேர். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா தூய அப்படின் இருக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து நம்முடைய உள் உறுப்புகளையெல்லாம் வந்து பலப்படுத்துது, அது மட்டும் இல்லை நம்முடைய தோல் சுருக்கத்தை எல்லாம் சரி செய்யுது. இப்படி தூய்மைப்படுத்துறதுனால தான் இதுக்கு தூய அப்படிங்கிற பேர் சேர்ந்துருக்குமோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தூய மல்லி அரிசி எல்லோருக்குமே ஏற்றது. உடற்பயிற்சி செய்கிறவங்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இது ஒரு சத்தான அருமையான உணவு. சிறந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொண்டிருக்கு, நம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது, அதனால் நினைவாற்றலை அதிகம் செய்கிறது, மூளையை நல்லா சுறுசுறுப்பாக இயங்க செய்யுது. இந்த தூயமல்லி அரிசி சாதம் மட்டும் இல்லை, அதனுடைய வடித்த கஞ்சி கூட நல்ல மருத்துவ பயன் தான் இருக்குது. அதனால் இதில் நம்ம அருமையான சுவையான பாயசம் இப்போது செய்ய போகிறோம். பாருங்கள், தூயமல்லி புழுங்கல் அரிசியில் இட்லி, தோசை, அப்புறம் வந்து இடியாப்பம், அப்புறம் வந்து கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம். நான் அது எல்லாமே வீடியோ அப்லோட் செய்யிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், பயன் பெறுங்கள். தூயமல்லி அரிசியில் மாவு சத்து இருக்குது, அதனால் இது செரிமான கோளாறை சரி செய்யுது. அதாவது செரிமான கோளாறு அப்படின்னா இந்த வயிற்று வலி, வயிற்றில் அப்பப்போ வலி வரும், இது எல்லாமே இது அழகாக சரி பண்ணும். இதில் கால்சியம், இரும்பு, அப்புறம் ஜிங்கு, நார் சத்து, மெக்னீஷியம், புரதம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எலும்புகளையும் பலப்படுத்துகிறது. வயதானவங்களுக்கு வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால தோல் சுருக்கத்தை தடுக்குது, அப்புறம் வந்து தோல் வந்து மினுமினுப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க உதவுது. அது மட்டும் இல்லை, நல்ல தலைமுடியும் நல்ல ஆரோக்கியமாக சீக்கிரமாக வந்து அந்த நரைத்து போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியை தலைக்கு நல்லா அலசினா முடி வந்து உதிராமல் ரொம்ப நாள் ரொம்ப நல்ல இதுவாக அடர்த்தியாக வளருது. உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கும்போது பளபளப்பாக இருக்குது. பாருங்கள், தூயமல்லி அரிசியை இப்போ நான் நல்லா தண்ணியில் ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டேன். கழுவிட்டு இப்போ அது ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி அது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போது நல்லா அது வேக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பார்க்கலாம், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இப்போது இந்த அரிசி நல்லா வெந்திருக்கு இல்லையா, இதை நான் இப்போது நல்லா வடிக்க போகிறேன். கஞ்சி வடித்து இப்போது கஞ்சி தனியாக எடுக்க போகிறேன். வாங்க, இப்போ முதல்ல நம்ம அரிசி இந்த சாதத்தை இப்போது வடிக்கலாம். வாங்க, ஒரு பருக்கை எடுத்து நசுக்கி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு, அதனால் இது வெந்தது போதும். இப்போது இது வடிக்க தயாராகிடுச்சு, தாராளமாக நம்ம இப்போது வடிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வடிப்பான் பாத்திரத்தை அது உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த சாதத்தை எடுத்து அதில் அப்படியே நான் இப்போ கொட்டிடுறேன். அது இப்போ நம்மளுக்கு நல்ல சுலபமாக வந்து அந்த அரிசி கஞ்சி தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி வடிகட்டி இப்போ பாருங்கள் அரிசி கஞ்சி தனியாக எடுத்திருக்கேன். இதில் ஏராளமான சத்து இருக்குது. இங்கே பாருங்கள், குடலில் அலர்ச்சி
இருந்தால் இந்த இதை நம்ம எடுத்துக்கும்போது நல்லா அது சரியாயிட்டு உடலில் இருக்கிற வெப்பத்தை சமன்படுத்த இது ரொம்ப உதவியாக இருக்குது. மலச்சிக்கல் தீருது, புற்றுநோய் அபாயத்திலிருந்து நம்ம பாதுகாக்குது. பாருங்க, தூய மல்லி அரிசி சாதம் வடிச்சிருக்கேன், எவ்வளவு அருமையாக இருக்குன்னு. பாரம்பரிய அரிசி, பழங்காலத்திலிருந்தே இது புழக்கத்தில் இருக்கிற ஒரு அரிசி. இந்த தூய மல்லி அரிசி வெந்ததும் வடித்த அந்த வடித்த கஞ்சியை இப்போ எடுத்திருக்கேன். இது அப்படியே இப்போ ஸ்டவ்வில் வச்சு முதல்ல என்ன செய்கிறேன், ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி அந்த ஏலக்காயை அதில் போட்டு நல்லா கிளறி விடுறேன். இப்போது அடுத்து என்ன செய்கிறேன்னா, நாட்டு சக்கரை. நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இதை நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து இனிப்பு பத்தலைனாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து இதில் நல்லா இப்போது நாட்டு சக்கரையும் ஏலக்காய் அது அந்த தூய மல்லி அரிசி சாதம் வடித்த கஞ்சி இதெல்லாம் இப்போ வேகுது. இதில் இப்போது காய்ச்சின பால் அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நல்லா அதை கிளறிட்டேன். இப்போது அது அடுத்து ஒரு வாணலியை போட்டு அந்த வாணலி சுட்டதும் இப்போ நல்லா அதில் கொஞ்சம் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு அதை நல்லா போட்டு நல்லா அந்த நெய்யில் அதில் கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது அந்த பொறிச்ச அந்த முந்திரியை எடுத்து இந்த தூய மல்லி பாயசத்தில் விடுறேன். இப்போது அதை பாருங்கள் விட்டாச்சு. அதுவும் இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் அதில் காய்ச்சின நெய்யை டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் அதில் அப்படியே விடலாம். விட்டுட்டு சூடாக வெதுவெதுப்பாக எல்லாருக்கும் பரிமாறலாம். ரொம்ப சத்தான சுவையான ஆரோக்கியமான ஒரு உணவு. இதை குழந்தைங்களும் பெரியவங்க வர எல்லோரும் அடிக்கடி எடுத்துக்கலாம். ரொம்ப சத்தானது. தூய மல்லி சாதத்தில் வெந்த கஞ்சியில் செஞ்ச பாயசம் ரெடி. இது மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசியில் விதவிதமான சமையல் குறிப்புகளை நீங்கள் பார்க்கணுன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.